கார்த்திக் வானதி சீரியல் ஏப்ரல் 10 அப்கமிங் எபிசோடுக்கான அல்டிமேட்டான ப்ரோமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ராஜசரி வாசன்கிட்ட கேட்குறாங்க, சரி வானதி எங்கே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, வானதி இப்போ தான் கோவிலுக்கு போனா அப்படின்னு. அதுக்கு ராஜசரி கேட்குறாங்க, சரி அவன் மட்டும் தனியாக போனாளா அப்படின்னு. அதுக்கு வாசன் சொல்கிறாரு, ஆமாம் வானதி மட்டும்தான் தனியாக போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜசரி ரொம்ப கோவப்பட்டு, அவளை எதுக்கு நீங்கள் தனியாக அனுப்புனீங்க, அந்த கிருஷ்ணவேணி வந்து கண்குத்தி பாம்பா, எப்போ வானதி தனியாக கிடப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேறு வானதி எதுக்கு தனியாக விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசனை திட்டிட்டு நம்ம ராஜசரி நேராக வானதிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் வானதி வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம வானதி வந்து கோவிலுக்கு போகிறாங்க. அதே கோவிலுக்கு யார் வராங்கன்னா கிருஷ்ணவேணி வராங்க. கிருஷ்ணவேணி வானதியை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வானதிக்கிட்ட எப்படி இருக்க வானதி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, நல்லா இருக்கமா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, சரி கோவிலுக்கு வர்றதை பற்றி நீ என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் கோவிலுக்கு வர முடியாது, எங்கள் அத்தை பேசுவாங்க அப்படின்னு. அப்போ கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, என் குழந்தை எங்கே இருக்குன்னு உன் வாய்னால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீ எப்படியாவது பௌர்ணமி பூஜைக்கு வந்தியன்னா என் குழந்தை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருவேன், தயவு செஞ்சு வாமா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரை பார்த்து அதே கோவிலுக்கு நம்ம அமுதா வராங்க. அமுதா வந்து கிருஷ்ணவேணியும் வானதியும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு சாமியாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ அமுதா யோசிக்கிறாங்க, இவ என்ன தான் பண்ணாலும் இந்த கிருஷ்ணவேணியை மீட் பண்ணாமல் இருக்க மாட்டா போலையே, சரி இவங்க ரெண்டு பேரையுமே ஃபோட்டோ பிடிச்சி வானதிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்ம அமுதா நேராக ஃபோட்டோ எடுத்து யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா ராஜசரிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ ராஜசரி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க. இந்த அமுதாவுக்கு நேராக கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஏது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இப்போ தான் சம்பந்தியமாக நான் கோவிலில் பார்த்தேன், ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு. அது கேட்டதோட ராஜசரி ரொம்ப கோவப்பட்டு நேராக கோவிலுக்கு வராங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம வானதி வந்து கோவிலை விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ அமுதா என்ன யோசிக்கிறாங்க, இந்த வானதியை மட்டும் யாரையாச்சும் வச்சு கடத்தி கிருஷ்ணவேணி மேலே பழி போட்டுட்டா அவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வரும்ல அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. இதனால் ரவுடிகளை கூப்பிட்டு நம்ம வானதியை கடத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி நேராக கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்துட்டு நம்ம கிருஷ்ணவேணி பக்கத்தில் வானதி இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் வானதி இல்லை. அப்போ நம்ம ராஜசரி வானதிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் வானதி வந்து கால் அட்டன் பண்ணலை. அப்போ கிருஷ்ணவேணிக்கிட்ட நம்ம ராஜசரி கேட்குறாங்க, சரி எங்கே என் மருமக அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, உன் மருமக எப்போவோ வீட்டுக்கு கிளம்பிட்டாலே அப்படின்னு. அதுக்கு ராஜசரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்னும் என் மருமக வீட்டுக்கு வரவே இல்லை, அவளை எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க, அவள் கோவிலுக்கு வரணும்னு அவளை கடத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி கேவலமான பழக்கமெல்லாம் எங்களுக்கு கிடையாது, உனக்கு தான் அந்த மாதிரி பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கிருஷ்ணவேணியை திட்டுறாங்க, இங்கே பாரு நம்மளுடைய பகையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், என் மருமக எங்கே இருக்கான்னு சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜேஸ்வரி நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, வானதி எப்போவோ கிளம்பிட்டா அப்படின்னு. இது கேட்டுட்டு ராஜேஸ்வரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வானதியை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கிருஷ்ணவேணியை அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன வானதி யாரோ கடத்திட்டாங்களா அப்படின்னு. அப்கமிங் எபிசோடில் நிறையவே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.